எங்களால் இவருக்கு தகுதியான மையத்தை இறுதி அஞ்சலியை செலுத்த முடியும். அதை செலுத்த முடியாத காரணம் வந்து ஒரு வருத்தமான விஷயம் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து நாட்டோட நலம் ரொம்ப முக்கியம், அது மட்டும் இல்லாம நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்பாவும் இதை தான் ஆசைப்பட்டுருவேன். அதனாலதான் இந்த திருவிழாலாம் முடிஞ்சவுடன் நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்வு கட்டாயம் நடத்துவோம். அது மட்டும் இல்லாம அப்பா நிறைய கனவுகள் மலையில அபிவிருத்தி காணணும். அந்த கனவுல தான் நாங்க நிறைவேற்ற பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக சொல்றோம்னா கல்விக்கு என்னைக்கு முன்னுரிமை வந்திருக்கோம். பல்கலைக்கழகம் நுழைவுகள் உயர்கல்வி அமைச்சரோட பேசியிருந்தோம். அவர்களுக்கு அதுவும் கட்டாயம் நிறைவேற்றுவாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா வீடு அவரு அந்த கனவு காணதுனால ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சிறு வீடா கொண்டு தராங்க. ஒரு கிராமத்தை உருவாக்கு, ஒரு சமூகத்தை உருவாக்கி நம்ம மக்களை சமமா மரியாதையா ஒரு சித்தாவாங்க. அதான் அவர் எதிர்பார்க்க. ஆனா அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் சம்பளம் அவர் இறந்து நாளானே கூட நாங்க எல்லாம் சம்பளம் கொடுத்தாரு. பேசிட்டு அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை பேசிட்டு நாங்க எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு சந்தோஷமா வீட்டுக்கு வந்து நாங்க நானும் அப்பா மட்டும்தான் இருந்தோம். உட்கார்ந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது ஜீவன் என் பேர் மட்டும் கேட்டு திரும்பி பார்த்து ஒரு பெருமூச்சு எடுத்தேன். அப்ப அவர் கை தாக்கல போய் கொடுத்தேன். அவர் கண்களை பார்க்கும் போது அவர் கண்களை புதந்துற என் மக்கள் தெரிஞ்சு என் மக்கள் நான் போறேன் என்ன அவங்க பண்ண முடியும். ஆனாலும் அப்படி இருக்கும்போது நாங்க அப்பாவும் அவர் வைத்தியசாலை கூப்பிட்டு போற பார்த்தோம். ஆனா 2-3 நிமிஷத்துல அவர் உயிர் எடுத்துருக்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் ஞாபகம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னால செந்திரலையும் நானும் உட்கார்ந்து அவரோட பேசிட்டு இருந்தோம். அவர் எங்களை திட்டிட்டு இருந்தாரு, 7:30 எழுந்திருக்கிறார், ஏன் லேட்டா எழுந்திருக்கு, ஏன் சீக்கிரம் எழுந்திருக்காரு, நல்லா இருக்கும் அப்படின்னு. 26 வயசுல என்னோட தந்தை நான் தெரிஞ்சிருந்தா தூங்கிருக்க. அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம் இவரையும் இப்படி பேசுறாரு, பேசாம அரசியல்வாதி முடிச்சு. நான் முதல் தடவை அரசியல் கால எடுத்து வைக்க போது நான் சொன்ன விஷயம் எனக்கு பேசுறேன். அப்பா அவர் சொன்னாரு, நீ உன் அக்காட்ட எப்படி பேசுறியோ, உன் அம்மாட்ட எப்படி பேசுறியோ, எங்கிட்ட எப்படி பேசுறியோ, அதே மாதிரி மக்கள் கிட்ட அவர்கிட்ட இருந்து நான் நிறைய பழக வேண்டியது இருந்துச்சு. பழக முடியல, அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் என் அனுபவத்துக்கு ஒரு கேள்விக்குரிய பாக்குறாங்க. ஆனா என்ன வந்து இளைஞர் போடும்போது இதே கேள்வி தான் அவர்கிட்ட எனக்கு அனுபவம் பார்த்தாரு. அப்பா அவர் சொன்னாரு, முதுகுல குத்துறவங்க தான் அனுபவம் தருவாரு, மக்களுக்கு சேவை செய்யறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன், இவரோட கனவுகளை நினைச்சு வாங்க வேண்டியது என்னோட சொல்றேன். ஜீவன் தொடர்பாக நான் உங்களுக்கு பேசுறேன். அது மட்டும் இல்லாம என் அக்கா குமாரில் இருக்காங்க, அவங்க ஒரு டாக்டர், அவங்க வந்து அங்க கொரோனா குற்றவாளிகள் அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதத்துல ஒரு சிறு உரைகள் உங்களோட இங்கிலீஷ்ல வந்துருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டேன். இந்த கொடுமையான உலகத்துல ஒரு மகையா எங்களை பாதுகாத்து நீங்க. இப்ப நாங்க அந்த அப்படி இருக்கிற போது வாழ்க்கை ரொம்ப தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப இங்கிலீஷ் விஷயம் சொல்றாங்க. Gathering everyone here, given the country's situation.
காலையில சூரியன் கண்டிப்பாக தேவல் கட்டாயம் நன்றி.